ஓகே. ஸோ வேறு சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அந்த இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண கனெக்ஷன்ஸை. ஸோ அந்த இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலில் கனெக்ஷன் டிசைன்ஸ், ஸோ இம்போர்ட் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல், ஸோ வித் காம்போசிஷன் கொடுத்துட்டு ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், காம்போசிஷனை கொண்டு போய் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். தென் சோர்ஸ் ஃபைல் கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கனெக்ஷன்ஸ் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கண்ட்ரோல் இசட் ரைட். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம், மறுபடியும் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. பட் அதை கொண்டு வந்து இங்கே வெஸ்ட்டு ஆக்சுவலாக கனெக்ஷன் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட்டில் கொண்டு வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேக்கில் தெரிகிற மாதிரி ஸ்கேல் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இந்த கனெக்ஷன்ஸில் ஒரு லேயர் வந்து நம்ம பேக்ரவுண்ட் லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த லேயரை டிலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது க்ரியேட் ஆன மாதிரி தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை 3D கன்வெர்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதோட ரொட்டேஷன் வேல்யூ ஓகே. ஸோ ரொட்டேஷன் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு Y ஆக்சிஸ் ரொட்டேட் ஓகே. ஸோ அதே மாதிரி இசட் Y X ஆக்சிஸில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே நைஸ். ஸோ இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணிட்டு தென் ஸ்கேல் ஓகே. ஸோ இங்கே மூவ் பண்ணி தென் இங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக கீழே மூவ் பண்ணிட்டு தென் ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணும், ஆட் கொடுத்துட்டு ஸோ இதோட ஒப்பாசிட்டி நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அந்த எஃபெக்ட் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம எப்போ க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த சர்க்கிள் வந்து ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து லைட்டாக அனிமேட் ஆகிற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ இதை மூவ் பண்ணிட்டு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஸோ கை வந்து வச்சதுக்கப்புறம் சர்க்கிள் க்ரியேட் ஆகும். ஸோ நான் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே. இங்கே வந்து ஆக்சுவலாக சர்க்கிள் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வைக்கும்போது இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் அது வரைக்கும் டிஸ்பிளே ஆக வேண்டாம். ஓகே. ஸோ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோன்னா இது முன்னாடி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டி வந்து நம்ம அனிமேட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கீ கொடுத்துட்டு ஸோ அடுத்த பேஜில் அதாவது இதை லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி அது ஒப்பாசிட்டி மறுபடியும் நான் கீ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒப்பாசிட்டியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணிவிட்டு ஜீரோ பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அது வரும்போது அது ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ இது லாஸ்ட் வரைக்கும் இருக்கட்டும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு க்ரியேட் ஆனதுலேருந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அனிமேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பொசிஷன் ரொட்டேஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன், அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். மூணுக்குமே லைட்டாக இங்கே சேஞ்ச் பண்ணும்போது ஓகே. ஸோ இது என்ன பண்ணலாம், ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணலாம். இல்லைன்னா நான் இங்கே லாஸ்டில் 10 seconds இருக்கும்போது இது என்ன பண்ணுறேன், ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த ஆங்கிளில் இது வேண்டாம், எக்ஸாக்ட் ஆக்சிஸில் மட்டும் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நம்ம இங்கேயே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், ஜீரோ. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீ வர இடத்துல மட்டும் இப்போ ஆக்சுவலாக ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த க்ளோ மட்டும் லைட்டாக ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நார்மல் க்ளோவே ஆட் பண்ணுறேன் கனெக்ஷன்ஸ்க்கு. ஸோ ஆட் பண்ணிட்டு இங்கே மூவ் பண்ணி இப்போ க்ளோவோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் அதோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேண்டாம், த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது ஸ்லைட் எஃபெக்ட் இருந்தால் போதும்.
நம்மளுக்கு வந்து அது நல்லா டீட்டெயிலாக தெரியணும், நல்லா லைட்டாக அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் ஒப்பாசிட்டி வேல்யூ என்ன பண்ணுறேன்னா கம்மி பண்ணுறேன். ஸோ 12, ஓகே. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணோம், இங்கே 12 ஸ்டாப் பண்ணிட்டா அது ஃபுல்லாகவே 12 தான் இருக்கும். 12 கம்மி பண்ணுறேன், இன்னும் கம்மி பண்ணலாம், 8 கொடுத்து பார்க்கலாம். ஓகே நைஸ். ஸோ இதை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், அவுட் ஆஃப் 200. ஓகே ஸ்லைட் எஃபெக்ட், ஓகே ரொம்ப இல்லை, ரொம்ப ஸ்லைட் எஃபெக்ட். இப்போ பாருங்கள் 0 கூட செக் பண்ணி பார்ப்போம். ஓகே நைஸ். ஓகே இப்போ பாருங்கள் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிளிங்காகி வந்துட்டு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு ஸோ ஒரு இங்கே வரும்போது லைட்டாக பிரைட்னஸ் வந்து ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணலாம்னா வேல்யூ வந்து இந்த இடத்துல 6 கொடுத்து, இல்லைன்னா க்ளோ வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இல்லை இதை அனிமேட் பண்ணிட்டு, ஓகே 6 மறுபடியும் இங்கே வரும்போது இதோட வேல்யூ வந்து ஒரு 8, இல்லைன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன் பேஸ்ட். இங்கே வரும்போது 6, ஓகே மறுபடியும் இங்கே வரும்போது 8 வச்சுக்கலாம் பேஸ்ட். ஓகே ஸோ நம்ம இதே மாதிரி இங்கே இருக்கும்போது இதோட இன்டென்சிட்டி வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கீ செட் பண்ணோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கீ கொடுத்துக்கலாம், தென் இங்கே வரும்போது இதோட இன்டென்சிட்டி வேல்யூ வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ 0.8, ஓகே. ஸோ அதோடய எஃபெக்ட் கம்மியாக தான் தெரியும், பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு ரிச் லுக் தரும். ஸோ 1.2, அகெயின் நம்ம இங்கே போயிட்டு 8. ஸோ இங்கே போயிட்டு 1.2, ஓகே. ஸோ இப்போ ஒருக்க செக் பண்ணிடலாம். ஸோ ப்ரிவியூ, ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த எஃபெக்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்கோம் நம்ம, பட் ப்ரிவியூ வந்து இது வரைக்கும் தெரியுது. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோன்னா இதில் லைட்டாக ரொட்டேட் ஆகுது, அந்த க்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் எஃபெக்ட் தான். மூவ் பண்ணிங்கன்னா இங்கே ஆக்சுவலாக அந்த லைட் பிளிங்க் வந்து தெரியுது, ஓகேங்களா. ஸோ இது வந்து மல்டிப்ளாக வேணும், என்ன வேணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டூப்ளிகேஷன் கனெக்ஷன் டிசைன் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ நான் இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.